நம்ம smileytrips.comல சிங்கப்பூர் அண்ட் மலேசியா குரூப் டூர் எவ்ரி வீக் மண்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் smileytrips.com. இப்ப வந்து பெருநகரங்கள்ல தொற்று வந்து வீரியமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்களே அசைச்சு பாக்குற மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒமிக்ரான் வந்து அடுத்த வேரியண்டாக இன்னமும் வந்து தீவிரமான வேரியண்டா மாறலாமா அப்படின்னு கேட்டா அதுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு இருக்கு. ஒன்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சீனாவில் வந்து இப்ப கொரோனா தொற்று அதிகமாகி மருத்துவமனைகள் நிரம்பி வழியறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. கிட்டத்தட்ட சீனாவில மட்டும் சில மாதங்கள்ல வந்து 80 கோடி பேர் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இத பத்தி பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கார் மருத்துவர் ஃபாரூக் அப்துல்லா. வணக்கம் சார். வணக்கம்மா. சீனாவில வந்துட்டு கொரோனா இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. WHO என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வர நாட்கள்ல வந்து இதோட பாதிப்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இங்க வந்து கட்டுக்கடங்காம அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சீனாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருடங்களா வந்து அவங்க ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கோவிட வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு ஆளுக்கு கோவிட் வந்தாலும் கூட உடனடியாக அவங்கள டெஸ்ட் பண்ணி உடனடியாக அவங்களை ஐசோலேட் பண்றது, அதே மாதிரி அந்த அந்த தொற்றுக்குள்ளான நபர் வந்து சிம்டமேட்டிக்கா அறிகுறிகளோட இருந்தாலும் சரி அறிகுறிகள் இல்லாம இருந்தாலும் சரி அவங்கள வந்து நீண்ட நாட்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்துறது, அவங்க கூட தொடர்புல இருந்த சஸ்பெக்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே தனிமைப்படுத்துவாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு 2-3 பேருக்கு இருந்தாலும் கூட ஸ்கூலையே லாக்டவுன்ல வைக்கிறது, ஒரு ஏரியாவே லாக்டவுன்ல வைக்கிறது, ஒரு சிட்டியவே லாக்டவுன்ல வைக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களை வந்து இப்ப கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் சீனா வந்து தொடர்ந்து கடைபிடித்துக்கிட்டே வந்துச்சு. இது வந்து ஜீரோ கோவிட் பாலிசின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அதை வந்து திடீரென்று சீனா வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துல வந்து தொய்வு ஏற்பட்டதாலும் மக்கள் அனைவருமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப வந்து சலிப்படைஞ்சிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா 3 வருடங்கள் லாக்டவுன் லாக்டவுன் சொன்ன உடனே அவங்க வந்து ஆங்காங்கே மக்கள் வந்து பெருந்திரளா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்ச உடனே இது வந்து மக்கள் வெறுக்கிறார்கள் அப்படிங்கறத அறிந்து கொண்டு திடீரென்று இந்த ஜீரோ கோவிட் பாலிசியில இருந்து நம்ம இந்தியா போன்ற நாடுகள் வந்து டு லிவ் வித் த பேண்டமிக், அதாவது வைரஸோடய சேர்ந்து வாழ்ந்து பழக அந்த மாதிரி நம்ம பாலிசி வச்சிருந்தோம், அந்த பாலிசியை வந்து திடீரென்று எடுத்ததுனால இந்த 3 வருடங்களாக அங்க வந்து ஒரு பெரும் அலை ஏற்படவே இல்லை. அந்த 2019ஓட கடைசி காலத்துல இருந்தும் அந்த மார்ச் மாசம் வரைக்கும் கூட உடனடியா பெரும் வூஹான்ங்கிற அந்த மாகாணத்தை லாக்டவுன்ல போட்டாங்க, அப்புறம் சைனா ஃபுல்லாவே லாக்டவுன்ல போட்டதுனால அங்க வந்து ஒரு பெரும் அலையா ஒரு தொற்று ஏற்படவே இல்லை. அது வந்து இப்ப முதல் முறையாக நடக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு டைம் டிராவல் மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து 2021லயும் 2020லயும் சந்திச்சோமோ அதை வந்து இப்ப சீனா சந்திக்குது, அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே சார், இப்ப வந்து நம்ம வந்து 3 அலையா பார்த்தோம். ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டு ஒவ்வொரு அலை அப்படின்றது தொடர்ந்து அதிகமா இருந்துச்சு, அதோட தாக்கமும் ரொம்ப அதிகமா இருந்ததை பார்த்தோம். இப்ப சீனால வந்திருக்கிறதுக்கு வந்து அலை வந்து தொடர்ந்து 3 அலைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அங்க என்ன மாதிரியான வேரியன்ட் வந்து பரவிட்டு இருக்கு? அதாவது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2020ல நம்ம பார்த்தது ஆல்பா வேரியன்ட், அதுல வந்து முதல் அலையை பார்த்தோம். அந்த முதல் அலையை நம்ம வந்து அது நம்மளை அடையும் பொழுது நமக்கு வந்து கொரோனா வைரஸை பத்தி பெருசா நமக்கு தெரியவே தெரியாது, உலகம் ஃபுல்லாவே தெரியாது, நம்ம கிட்ட ஒரு வேக்சின்ங்கிறது இல்லை. அப்ப வந்து சில மரணங்கள் நிகழ்ந்தது, அந்த வேரியன்ட் வந்து கொஞ்சம் பலம் குன்றியதா தான் இருந்தது. ஆனா அதற்கு அடுத்த அலை 2வது அலை வந்து 2021ஓட மத்தியில நமக்கு வந்துச்சு மே மாசத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட் வந்தது. இந்த டெல்டா வேரியன்ட் வந்து ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப தீவிரமான ஒரு வேரியண்டா வந்ததுனால மிக அதிகமான அளவுல பாதிப்பை நம்ம சந்திச்சோம், நிறைய மரணங்களை நம்ம சந்திச்சோம். இதுல இருந்து நம்ம படிப்பினை பெற்று உடனடியாக தடுப்பூசிகள் வந்து ரொம்ப வீரியமா நம்ம போட்டுக்கிட்டோம். முதல் ஊசி 2வது ஊசின்னு சொல்லிட்டு கோவிஷீல்டு கோவேக்சின் இது ரெண்டையுமே நம்ம வந்து போட்டுக்கிட்டதுனால ஒமைக்ரான்னால ஏற்பட்ட இந்த 3வது அலை, அதாவது 2021 டிசம்பர்ல ஆரம்பிச்சு மார்ச் 2022 வரைக்கும் அந்த ஒமிக்ரான் அலை நீடித்தது. அங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொற்றாளர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு மருத்துவமனையில சென்று அட்மிட் ஆகுறது மரணம் அடைகிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் 2 அலைகளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் என்னன்னா 2வது அலையில அதிகமான பேர் தொற்றுக்குள்ளானார்கள், கூடவே இது வந்து தடுப்பூசினால நமக்கு கிடைத்த இம்யூனிட்டி. சோ இந்த 3 விஷயங்கள்னாலையும் நம்ம கிட்ட இப்ப வந்து தொற்றால ஏற்பட்ட இம்யூனிட்டியும் இருக்குது, கூட வந்து தடுப்பூசினால கிடைச்ச இம்யூனிட்டி இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து இந்த ஜனவரி 2022ல இருந்து
கூடுதலாக மூன்றாவது தடுப்பூசி அதாவது பிரிகாஷனரி டோஸும் வந்து எல்லாருக்கும் போடப்பட்டது. முதியவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஃப்ரீயா போடப்பட்டது. அதையும் எல்லாருமே போட்டிருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம வந்து ஓரளவு சேஃபான ஜோன்ல இருக்கோம். ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பெருநகரங்கள்ல தொற்று வந்து வீரியமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. மோர் தென் 2 crore 1 crore மக்கள் இருக்கிற இடத்துல, ஜன நெருக்கடி அதிகமா இருக்கிற இடத்துல. இப்ப அங்க இருந்து அவங்க வந்து இந்த லூனார் நியூ இயர் கொண்டாடுவாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் இருக்கு, நியூ இயர் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அங்க வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணமாயிட்டே இருப்பாங்க. சோ இங்க இருந்து இன்ஃபெக்ஷனை வந்து அடுத்து இந்த முதல் அலையானது ஒரு மாதம் நீடிக்குது அப்படின்னா இங்க இருந்து அங்க போயிட்டு திருப்பி இரண்டாவது அலை இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் மூன்றாவது அலை இன்னொரு குரூப் ஆஃப் மக்களுக்கு வரலாம். ஏன்னா அங்க வந்து மோர் தென் 90% மக்களுக்கு வந்து இன்னும் இந்த கொரோனாவுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி வந்து மிக மிக குறைவான அளவுல தான் இருக்கு. அதுதான் காரணம். ஓகே சார், அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்ல வந்துட்டு கட்டுப்பாடு இருந்தும் சீனா வந்து அவ்வளவு தீவிரமா அவங்க கட்டுப்பாடு வந்து போட்டிருந்தாங்க, யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நம்ம இதை விட அங்க ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்படி இருந்துமே திரும்ப இங்க அங்க அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்க சொன்ன அந்த பொருளாதார நிலை, திரும்ப லாக்டவுனை ரிலீஸ் பண்ணது, அதுதான் காரணமா சார்? அதாவது அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி நம்ம புடிச்சு வச்சிருந்தா இந்த கொரோனா வைரஸ் வந்து வீரியத்தன்மையை இழந்த பிறகு நம்ம வந்து ஓபன் அப் பண்ணிட்டோம்னா வந்து எந்த பிரச்சனையும் மக்களையும் இழக்காம பொருளாதாரத்தையும் இழக்காம, ஏன்னா வந்து அவங்க ஒரு எக்கனாமிக் ஹப்புங்கிறது நமக்கு தெரியும். ப்ரொடக்ஷன் யூனிட், உலகத்துக்கே ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருக்கிறாங்க. சோ அவங்க பொருளாதாரத்தையும் இழக்காம மக்களையும் இழக்காம இருக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியா இந்த ஜீரோ கோவிட் பாலிசியை அவங்க வந்து கடைபிடிச்சாங்க. அதுக்குரிய பொருளாதார வலிமை அவங்க கிட்ட இருந்தது. ஆனா அவங்களே அசைச்சு பாக்குற மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த வேரியன்ட் வந்து புதுசா வேரியன்ட் வர்றதும் அது அதிகமா பரவுறதும், ஆனா அது வந்து வல்னரபிள் பீப்புள்னு சொல்லுவோம், முதியோர்களையும் சரி, இணைய நோய்கள் இருக்கிற அந்த ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களையும் சரி, இன்னமுமே அது தீவிரமா தான் பாதிப்புக்குள்ளாக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலையும் அவங்களுடைய பொருளாதார பிரச்சனையில இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. இப்பவுமே அவங்க சந்தோஷமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வேற வழி இல்லாம இப்ப அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணும் போது வேரியன்ட் வந்து இன்னும் ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து ஃபுல்லா அது வந்து டிஃபியூஸ் ஆகல. இப்பயும் அதோடைய BF7 அந்த வேரியன்ட் வந்து அங்க பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாதனால மக்களிடையே ரொம்ப வீரியமா பரவி, அதுல யாருக்கெல்லாம் வந்து மோசமான தொற்று, வயதானவங்க, முதியோர்கள் வந்து அங்க அது ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அவங்க, அதுக்கப்புறம் வந்து வலிமை குன்றியவங்க, எதிர்ப்பு சக்தி குன்றியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து தீவிர தொற்று ஏற்பட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி சார் அங்க இருக்க அந்த சீதோஷ்ண நிலை இங்க இருக்கு, இது வந்து இப்ப வந்து குளிர்காலம் அதிகமா நிலவுது. சப்போஸ் இங்க வந்து திரும்பவும் கொரோனா பரவ ஆரம்பிச்சுன்னா இந்த குளிர்காலம் வந்து அதுக்கு ஒரு ஒரு முக்கிய உந்துதலா இருக்குமா, அது பரவறதுக்கு வந்து முக்கிய காரணமா இருக்குமா? அது என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒமிக்ரான் அலையோடைய நம்ம வந்து மிக அதிகமான தொற்றாளர்கள் வந்து சந்திச்சிருக்கோம். ஒமிக்ரான் ஏற்கனவே 2வது அலையில தொற்று ஏற்பட்டவங்களுக்கும் இந்த 1 வருஷத்துல திருப்பியும் கொரோனா வந்திருக்குது. அதே மாதிரி புதுசாவும் ஒமிக்ரான நிறைய பேர் பிடிச்சாங்க. கூட வந்து 3 dose தடுப்பூசி நிறைய பேர் போட்டிருக்காங்க. 2 dose தடுப்பூசியாவது கண்டிப்பா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பவும் ஒமிக்ரானோட வேரியன்ட்ஸ் தான் உலகம் பூரா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைனால சொல்ற இந்த BF7 கூட ஒமிக்ரானோடைய ஒரு லீனியேஜ் தான். அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து சேஃபான இடத்துலதான் இருக்கிறோம். இப்ப வரைக்கும் கூட சர்வைலன்ஸ்ல வந்து இன்னும் கொரோனா கேசஸ் வந்து பிக்கப் ஆகல. இங்க வந்து ஓபியில வந்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஓபியோ அல்லது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸோ இல்ல டெத்ஸோ அது மாதிரி எதுவுமே இந்த கடந்த ஒரு 10 மாதங்களாக எந்த ஒரு சலனமும் இல்லாம தான் இந்தியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா வந்து கம்பேரிட்டிவ்லி சேஃப் சைட்ல தான் இருக்கு. இந்தியா மாதிரியே இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளுமே வந்து நம்மள மாதிரி பாலிசி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்ப இருக்கிற இந்த ஒமிக்ரான் வேரியண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு. இனி அடுத்து என்ன மாதிரி வேரியண்ட் உருவாரும் அப்படிங்கிறது வந்து நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா வந்து இப்ப சைனால வந்து வீரியம் கொண்டு பரவும் பொழுது ஒமிக்ரான் வந்து அடுத்த வேரியண்டாக இன்னமும் வந்து தீவிரமான வேரியண்டா மாறலாமா அப்படின்னு கேட்டா அதுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த வேரியண்ட் உருமாறி அந்த உருமாறிய வேரியண்ட் வந்து உலகம் பூரா பரவி அது என்ன மாதிரி விஷயங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போதைக்கு நம்ம வந்து கணிக்க முடியாது. பட் இப்போதைக்கு என்ன உலகம் பூரா பரவிட்டு இருக்கு அந்த ஒமிக்ரான் விஷயங்கள், அந்த வேரியண்ட்டுக்கு இந்தியர்களிடையே நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால
இப்போதைக்கு வி ஆர் சேஃப். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த வேரியன்ட் வந்து சப்போஸ் இங்க வந்து அங்கிருந்து இங்க பரவக்கூடிய சூழல் இருந்தா, வேரியன்ட் மாறி ஒரு புது வேரியன்ட் இந்தியாவுக்குள்ள வந்தா, நம்ம ஆல்ரெடி வந்து வேக்சின் போட்டிருக்கோம், அது வந்து முன்னத்த கொரோனா இதுக்கான வேக்சின் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்ப புது வேரியன்ட் வந்தா அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த தடுப்பூசிக்கு இருக்கா? அதாவது கண்டிப்பா வந்து எந்த வேரியன்ட் உருவானாலும் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து பேசிக் கொரோனா வைரஸ் தான். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம் இல்லையா, கோவிஷீல்டோ கோவேக்சினோ இல்ல இந்த கோர்பி வேக்சின் இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்குரிய தடுப்பூசிகள் நம்ம போட்டிருக்கோம். சோ எதிர்ப்பு சக்திங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த மாடரேட் அல்லது சிவியர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து கட்டாயமா தடுக்கும். அது வந்து குறையலாம், அதோடைய பலம் குறையலாம். வேரியன்ஸ் மாறிக்கிட்டே போகும் பொழுது நம்ம தடுப்பூசினால பெற்றிருக்கிற எதிர்ப்பு சக்தியையும் தாண்டியும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வர வைக்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி ஏற்கனவே தொற்று ஏற்பட்டவர்களுக்கும் சரி, ஏற்கனவே தடுப்பூசி பெற்றவர்களுக்கும் சரி, அது வந்து பலம் குன்றியதாக வெளிப்படுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா வயதானவர்கள் வந்து நம்ம இதுல அதிகமா பார்க்க முடியுது, அப்படி இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி வேக்சின் எடுத்திருப்பாங்க, சோ அதுக்காக தான் அந்த கேள்வியை முன் வச்சேன். அதே மாதிரி சார், இப்ப வந்து நம்ம நிறைய பண்டிகை நிறைய வருது, நியூ இயர் கிறிஸ்மஸ் சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் அது. இது சைனா மட்டும் இல்லாம வேற எங்காவது போச்சுன்னா அது எந்த அளவுக்கு இதோட தீவிரம் அதிகமா இருக்கும்? ஏன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் எங்கேயுமே கட்டுப்படுத்தல, எந்த நாட்டுலயுமே கட்டுப்பாடு விதிக்கல, திடீர்னு பரவுது அப்படிங்கும் போது அதோட வீரியம் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டுப்பாடு இல்லாம பரவும் பொழுது அது வேரியன்ட் உருமாறும். மியூட்டேஷன் அதிகமா நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு புது வேரியண்டா உருமாறும். அப்படி உருமாறுற வேரியன்ட் வந்து ஒமைக்ரானோடைய பலம் குன்றியதான வேரியண்டா இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது மாதிரிதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல நினைச்சிட்டு இருந்தோம், அப்ப திடீர்னு டெல்டான்னு ஒரு வேரியன்ட் உருவாச்சு. அப்படி ஏதாவது ஒரு புது வகையான வேரியன்ட் உருவாகிற பட்சத்துல திருப்பி ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அப்ரோச்சை வந்து மாத்திக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படி விஷயங்கள் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இப்பவே வந்து அலர்ட் ஆகி கடந்த 2 வருஷமா ரெண்டு வேவை பார்க்கும் பொழுது என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம திருப்பி கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா உலகத்துல வந்து இப்ப ஆசிய நாடுகள்ல தான் வந்து இந்த பரவிதல் நடந்துட்டு இருக்கு. சோ அது வந்து இந்தியாலையும் நாளைக்கு நடக்காதா அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. அதனால நம்ம அலர்ட்டா தான் இருக்கணும். வெளியிடங்களுக்கு போகும்போது திருப்பி முகக்கவச அணிய தொடங்குறது, கைகளை வந்து திருப்பியும் வந்து சோப் போட்டு கழுவுறது, அதுக்கப்புறம் ஒரு சளி இருமல் காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிதாக வேண்டியிருக்கு. இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பருவ காய்ச்சல் மாதிரி இப்போ டெங்கு மலேரியா இந்த கேசஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப சப்போஸ் கொரோனா பாதிப்பு வந்து இங்க அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சவால் வந்து மருத்துவ கட்டமைப்புக்கு எந்த அளவுக்கு அது பெரிய சவாலா இருக்கும் தமிழ்நாட்டு? கொரோனா தொற்று வந்து இப்ப இருக்கிற அந்த BF7 அங்க வேரியன்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நிறைய பரவுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ஒரு வேரியன்ட் வந்து நம்மளிடையே பரவ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சாதாரண சளி தொற்றாக வந்தாலும் கூட ஓபிகள் அவுட் பேஷண்ட் விஷயங்கள் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து ஒரே நேரத்துல சளி இருமல்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல நம்ம வந்து நிறைய பண்டிகை காலங்கள் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் தொற்று வந்து வேகம் எடுத்து பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து கடந்த 1 வருஷமா இன்னும் வந்து மருத்துவமனைகளை அட்மிட் ஆகி பாக்குற அளவுக்கு தொற்றுள்ள கொரோனாவை வந்து நம்ம இந்த கடந்த 1 வருஷமா பெருசா சந்திக்கவே இல்லை. கூடவே வந்து அதனால ஏற்படுற மரணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்து ஒரு காமன் கோல்டு வைரஸ் மாதிரி, அது ஒரு கொரோனா காமன் கோல்டு வைரஸ் மாதிரி தான் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. சோ இதோட சேர்த்து கொஞ்சம் தீவிரம் அதிகமா வெளிப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணதான் செய்யும். இதே மாதிரி கொரோனா உள்ளிட்ட எந்த நோய் வந்தாலுமே குழந்தைகள் பெரியவங்க இவங்க ரெண்டு பேர் இந்த 2 வயதுல இருக்கவங்க வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கான அறிவுரை என்னவா இருக்கும் சார்? இப்ப வந்து தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகமாகுது, திரும்பவும் வருது அப்படின்ற ஒரு அச்சம் நிலவரதுக்கு இந்த சூழலுக்கு மத்தியில. கொரோனா இந்த பேண்டமிக்ல நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் அதாவது வளரிளம் வயதில் இருக்கவங்க, சிறார்கள், குழந்தைகள் இவர்களிடையே கொரோனா வந்து கனிவோட நடந்திருக்கு இது வரைக்குமே. இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு செகண்ட் வேவ்லயும் சரி தேர்ட் வேவ்ல வந்து கொஞ்சம் தீவிரமா வெளிப்படுமோ அப்படின்னு சொல்லி அச்சம் இருந்தது. ஆனா அந்த தேர்ட் வேவ்லயும் கூட குழந்தைகளையும் சிறார்களையும் வந்து ரொம்ப சீண்டவே இல்லை, அது கனிவோட தான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கிற வர நியூஸ்லயுமே அப்படித்தான் இருக்கு.
ஸோ சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண சளி இருமலாக வந்து செல்லும். ஆனா அவங்கதான் வந்து வெளியிடங்கள்ல இருந்து சளி இருமலை கொண்டு வந்து இங்க பெரியவர்களுக்கு விடுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அப்படிதான் ஸ்கூல்ல இருந்து இன்ஃபெக்ஷனை வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கோ அல்லது அப்பா அம்மாக்களுக்கோ பரப்பிடுறாங்க. ஸோ இதுல தாத்தா பாட்டிங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, அவங்க வந்து மூன்றாவது டோஸ் தடுப்பூசி போடாமல் இருந்திருந்தால் இப்பதான் அதுக்கான கரெக்டான நேரம், சரியான நேரம் போய் தடுப்பூசி மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை போட்டுறணும். ஒரு டோஸ் தடுப்பூசி மட்டும் போட்டு ரெண்டாவது டோஸ் போடாம விட்டுருந்தா ரெண்டாவது டோஸ் போட்டு மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இதுல வந்து சுணக்கம் காட்டாம தடுப்பூசியை கரெக்டா பெற்றிருந்தாலே அந்த மாதிரி ஒரு அலை வருது அப்படின்னா நமக்கு தீவிர நோய் வராம பாதுகாத்துக்க முடியும். முடிந்த அளவு தொற்று பரவல் அதிகமா இருக்கிற நேரங்கள்ல வெளி இடங்களுக்கு முதுகலை அழைத்து செல்வதை தவிர்க்கலாம், தேவையற்ற பயணங்களையும் தவிர்க்கலாம், கூட்ட நெரிசலான இடங்களை தவிர்த்து கொள்ளலாம், வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து செல்லலாம், தனி மனித இடைவெளியை வந்து முதியோர்கள் வந்து பேணணும், இதுக்கு அப்புறமும் கைகளை வந்து சோப் போட்டு கழுவணும், நல்லா வந்து புரதச்சத்து நிரம்பிய உணவுகளை வந்து சாப்பிடும் பொழுது எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அவங்களுக்கு இருக்கிற இணை நோய்களான நீரிழிவு, ரத்த கொதிப்பு, இதய நோய், சிறுநீரக நோய் போன்ற விஷயங்களை கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு கண்ட்ரோல்ல இல்லாதவங்களுக்கு தீவிர நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான மருத்துவங்களை வந்து சரியா பார்த்துக்கணும். ஓகே ஓகே சார். அதே மாதிரி வந்து மனதளவுல மக்கள் வந்து இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்றீங்க? ஆல்ரெடி நிறைய வேரியன்ட் அலைகளை பார்த்தாச்சு, இருந்தாலும் இப்ப சொல்றாங்க, இப்ப செய்திகள் வருது அப்படிங்கும் போது அவங்க மனதளவுல இது எப்படி எதிர்கொள்ள தயாராகிக்கணும்? அதான் இப்ப வரைக்கும் வந்து சீனால நடக்கிற விஷயம் வந்து சீனாவுக்கு அது வந்து இப்போ புதுசு, அது நமக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதையெல்லாம் வந்து 2020 மத்தியிலையும் 2021 2022 கடைசி காலங்களையும் பார்த்தாச்சு. அத வந்து சீனா வந்து அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது வந்து ஸ்ட்ரிக்டான லாக்டவுன்கள் ஜீரோ கோவிட் பாலிசினால நிறுத்தி வச்சிருந்ததுனால திடீர்னு ஓபன் பண்ணி விட்டதுனால இப்ப அந்த மாதிரி ஒரு விளைவுகளை பாக்குறாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நம்ம கடந்து வந்தது தான், நம்ம நம்ம நாட்டிலையும் அது எல்லாமே நடந்தது தான், நம்ம எல்லாமே கடந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் இருக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியோட நம்ம வந்து புதுசா ஒமிக்ரான் வேரியன்ட்டே வந்தாலும் கூட ஒமிக்ரான் வேரியன்ட் உலகம் பூராமே அமைதியாக தான் வெளிப்படுது சீனாவை தவிர. ஸோ ஏன்னா சீனால வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால சீனால கொஞ்சம் வீரியத்தோட வெளிப்படுற மாதிரி நமக்கு தெரியுது, அவ்வளவுதானே தவிர நம்ம இதை நினைத்து ஓவரா வந்து அச்சம் கொள்ளவோ ரொம்ப பயப்படவோ தேவையில்லை. நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம வழக்கம் போல வாழ முடியும். கூட வந்து நம்ம எப்படி இந்த பேண்டமிக் காலங்கள்ல இதுக்கு முன்னாடி 2 வருஷம் எப்படி இருந்தோமோ அது மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளோட இருந்தாலே நம்ம வந்து சிறப்பான ஒரு இடத்தை அடைய முடியும். சீனாவிலேயே வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல பார்க்கும் போதே பெட் எல்லாம் இல்லாம நிறைய பேர் கீழே படுத்து ட்ரீட்மெண்ட் வாங்குறதுக்கான நிலைதான் நிறைய நிறைய பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து ஏன்னா அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, எல்லா வசதியுமே இருந்தது, அப்பயும் அங்க அந்த மாதிரி நிலைமை நிலவுது. இப்ப வந்து இங்க பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதுக்கான சுகாதார கட்டமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் ஒரு மருத்துவரா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணது, அதாவது செகண்ட் வேவ் அப்போ வந்து நம்ம சுகாதார கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சு ஆக்சிஜன் பெட்ஸ், அப்புறம் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் பிளான்ட்ஸ், ஒவ்வொரு சில மருத்துவமனைகள்ல ஆஸ்பத்திரி உருவாக்குற பிளான்ட்டுகள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வென்டிலேட்டர்கள் வந்து நிறைய இடங்களுக்கு வந்திருக்கு, ஆக்சிஜன் படுக்கைகள் அதிகமாயிருக்கு, ஐசியூ படுக்கைகள் அதிகப்படுத்திருக்காங்க. இது எல்லாமே தொடர்ச்சியா நம்ம வந்து கொரோனாக்கு அப்புறம் அப்படியே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். மூன்றாவது அலையில பாத்தீங்கன்னா இது எல்லாமே தயார் நிலையில தான் இருந்தது, ஆனா இது எதுக்கு எதற்கான தேவையுமே இல்லாம போச்சு. ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா மருத்துவ கட்டமைப்பு என்பது நமக்கு ஏதாவது ஒரு ஒரு திடீரென்று அசம்பாவிதம் திடீரென்று ஒரு அலை அடித்தாலும் கூட அதை தாங்கும் கட்டமைப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கு. அரசாங்க கட்டமைப்பும் சரி தனியார் கட்டமைப்பும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த விஷயத்துல ரொம்ப 2 அலைக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ஸ்ட்ராங்கான இடத்துலதான் இருக்கும், அதனால அதை பத்தி கவலை தேவையில்லை. ஓகே. அதே மாதிரி வந்து கொரோனா பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, கை கழுவுங்க, லைக் மாஸ்க் போடுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வேரியன்ட் வரும்போது பண்ணிட்டு இருந்தாங்க, இடையில கேப் ஆச்சு, அதை விட்டுட்டாங்க. இப்ப திரும்பவும் கேப் ஆச்சு, இப்ப இந்த மாஸ்க் போடுறது அதெல்லாம் கம்மியாயிடுச்சு, திரும்பவும் வருது, திரும்பவும் அதை ஃபாலோ பண்ணும். அவங்க வந்து எதுக்கு எப்படி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆவாங்க? திரும்பவும் நம்ம மாஸ்க் போடணும், திரும்பவும் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், மாறி மாறி ஒரு சூழல் மாறும்போது அவங்க எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க சார்?
அதாவது வைரஸோடைய தன்மை இயற்கை அப்படிதான். ஒரு பேண்டமிக் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளாம் முடிச்சு வைக்க முடியாது. அந்த வைரஸே நினைச்சாதான் அதுவாவே முடியும். அப்படின்னா என்ன எஃபெக்ட் அப்படின்னா, தடுப்பூசி போட்டா தொற்று வரும். இடையில கட் ஆயிடுச்சு, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி பேசலாம். பேசலாமா இந்த கேள்வியை? திருப்பி பேசுவோமா? பதில மட்டும் திருப்பி சொல்லவா? நான் பதில பதில மட்டும் மட்டும். சொல்லிடுங்க சார். ஓகே. அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பா வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஃபெட் அப் ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. கொரோனா தொற்றுனால நிறைய நெருங்கிய நெருங்கிய சொந்தங்களை இழந்திருக்காங்க, நிறைய பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க. அப்புறம் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகி நின்றுருக்கு, நிறைய கடன்கள் ஆகியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம், இந்த 1 வருஷம்தான் இப்போதைக்கு கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து திருப்பியும் நம்ம இது எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகத்தான் செய்வாங்க. ஆனாலும் ஒரு பேண்டமிக், ஒரு பெருந்தொற்றோட இயற்கை நேச்சர் வந்து இப்பதான் இருக்கும். ஏன்னா வந்து அது அலை அலையா தான் வரும். 3 அலையோட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அதை வந்து நம்ம கட்டளையிட முடியாது. அது வந்து நீங்க வேரியன்ட் வந்து ரொம்ப புதுசா உருவாகி வந்தது என்றால் அது வந்து மக்களிடையே வந்து புதுசா தொற்றுகளை ஏற்படுத்தும். ஆனா நம்ம வந்து அறிவியல் கத்துக் கொடுத்துருக்கிற விஷயங்களை நம்ம பேணிக்கிட்டு நம்மளையும் நம்ம சுற்றுத்தாரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. சோ நீங்க வந்து முகக்கவசம் அணியிறது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா தொற்றை வந்து பரவுறதை தடுக்கும். தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கியம். சளி, இருமல், காய்ச்சல் போன்ற இந்த தொற்று அறிகுறிகள் இருக்கவங்க தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாலே தொற்று பரவாது. இது எல்லாமே அறிவியல் பூர்வமா கடந்த 3 வருஷமா நம்ம பார்க்கிற உண்மைகள். இது கூடவே வந்து தடுப்பூசி போட்டா தொற்று வந்து நீங்க ஏற்படாம தடுக்க முடியுமா? தடுப்பூசி போட்டாலுமே தொற்று வரத்தானே செய்யுது, அப்புறம் ஏன் இந்த தடுப்பூசியை நீங்க வந்து புரோபகண்டா பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில்னா, தடுப்பூசி போட்டவங்களிடையே தீவிர தொற்றும் மரணமும் கம்மியா இருக்கு. ஒரு 1000 பேர் தடுப்பூசி போடாம தொற்றை சந்திக்கிறாங்க, இன்னொரு 1000 பேர் தடுப்பூசி போட்டவங்க சந்திக்கிறாங்கன்னா அந்த 1000 பேரை விட இந்த 1000 பேர்ல மரணம் கம்மியா இருக்கு. இதுவும் அறிவியல் பூர்வமா நிரூபணமான உண்மை. அதனால முதியோர்கள் இவங்க எல்லாமே வந்து 3வது டோஸ் தடுப்பூசி எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, ஏன்னா 3வது டோஸ் தடுப்பூசி குறைவான ரிசப்ஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கிட்ட கடந்த 1 வருஷமா கொரோனா பெருசா எஃபெக்ட் காட்டாததுனால, ஒரு அச்சமில்லாத சூழ்நிலை நிலவுறதுனால எதுக்கு தடுப்பூசிங்கிற மாதிரி இருந்துட்டோம். இப்ப அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல சைனால இந்த மாதிரி ஒரு வீரியமா பரவிட்டு இருக்கு, அங்கிருந்து நமக்கு திருப்பியுமே இம்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில 3வது டோஸ் தடுப்பூசி, 2வது டோஸ் தடுப்பூசி எடுக்காதவங்க அதை சரியா எடுக்கணும். இதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ரெகுலரான லைஃப் ஸ்டைல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலே போதும். இதை பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ரொம்ப அச்சப்பட்டு பீதி அடையிற நிலைமை இனிமே ஏற்படாது. அந்த மாதிரி நிலைமை இந்தியாவுக்கு வராதுன்னு தான் நான் ஓகே. அதே மாதிரி இப்போ கொரோனா சீனால வருது அப்படிங்கும் போது இங்க வரலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இப்ப மக்கள் மத்தியில என்ன சந்தேகப்படுது அப்படின்னா, சின்ன சளி காய்ச்சல் வருது. ஏன்னா இப்போ குளிர்காலம் மழைக்காலம் தொடர்ந்து இருக்கனால சின்ன சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பயப்படுறாங்க. ஒருவேளை கொரோனா தொற்றா இருக்குமோ, அங்கிருந்து இங்க பரவ ஆரம்பிச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் நிலவுது. இதை பத்தி ஒரு மருத்துவரா நீங்க என்ன அறிவுரை சொல்றீங்க? அதாவது சாதாரண சளி, இருமல், தொற்று வந்து கொரோனாவே இருந்தாலும் நம்ம பரிசோதனை எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஒரே நேரத்துல ஒரு இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஒரு 5 கோடி பேத்துக்கு இன்ஃபெக்ஷனை வந்து அது பரப்பும். ஏன்னா வைரஸ் வந்து இப்படிதான் பரவணும்னு இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்கும் தொற்றை கண்டுபிடிக்கணும்னா பரிசோதனை பண்ணணும். அவங்க எல்லாத்துக்கும் பரிசோதனை பண்றதுங்கிறது பிராக்டிக்கலி இம்பாசிபிள். அதே மாதிரி நம்ம ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு பண்ணிட்டு அதை வச்சு இன்ஃபெக்ஷன் சொல்றதும் தவறு. ஏன்னா சொசைட்டில கம்யூனிட்டியில வேற மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பரவிக்கிட்டு இருக்கும். சோ சாதாரண சளி, இருமல், தொற்றா அது கடந்து சென்று விட்டால் அதை பத்தி பெருசா அலட்டிக்கவே தேவையில்லை. அதுல வந்து நீங்க ஒரு எப்படி ஒரு சாதாரண சளி இருமலுக்கு போய் ஒரு மருத்துவரை சந்திப்பீங்களோ அது மாதிரி சந்திச்சுக்கிட்டு அதுக்கு எப்படி சிகிச்சை எடுப்பீங்களோ அது மாதிரி எடுத்தாலே சரியாயிரும். ஆனால் ஒரு வயது முதியவர்கள் அப்புறம் 45 வயசுக்கு மேல பல இணை நோய்களோட இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் வந்து தொற்று வந்து சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரத்தன்மை அதிகமாகி மூச்சு இறைப்பு, அதே மாதிரி மூச்சு திணறல், நடந்தா தலை சுற்றல், மயக்கம், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு வந்து நுரையீரல தொற்று ஏற்பட்டிருக்கிறது தெரியும். அப்ப கட்டாயம் மருத்துவமனையில போய் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தா கட்டாயம் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி சிகிச்சை பண்ணாலே நல்ல ரெக்கவரி இருக்கு. ஓகே.
ஓகே சார், அதோட முடிச்சுக்கலாம் சார், க்ளோசிங் சொல்லிடுறேன். வேறமா சீனாவில் நிலவிட்டு வந்த இந்த கொரோனா பாதிப்பு அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன என்பது பற்றியும், தமிழ்நாடு இல்ல இந்தியா சாரி சீனாவில் நிலவிட்டு வர இந்த கொரோனா பாதிப்பு அதிகமாகிறதுக்கான காரணம் என்பது என்ன என்பது பற்றியும், இந்தியாவில் கொரோனா பாதிப்பு இருக்குமா இல்ல மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தியும் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா நம்மளிடம் விரிவாக ஆலோசித்தார். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றிங்கம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.